வணக்கங்க, ஒரு ஏசி எடுத்துட்டு போயிடலான்னு வந்தங்க. ஆமாங்க, நோ காஸ்ட் இஎம்ஐ போட்டிருக்கீங்களா? வட்டி இல்லாம எடுத்துக்கலாமா? வட்டியே இல்லையா? ஒரு ஏசி எடுத்து மாட்டிடுவான். இது எடுத்துக்கலாங்களா? எடுத்துக்கலாங்க சார். உங்க மொபைல் நம்பர் மட்டும் சொல்லுங்க சார், லிமிட் மட்டும் செக் பண்ணிக்கலாங்க. ஆமாங்க சார். ஓகே, ஓடிபி வந்திருக்கு பாருங்க. ஓடிபி சார், எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், உங்களுக்கு சாங்ஷன் ஆயிடுச்சு, நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏங்க, 3500 இஎம்ஐன்னு சொல்லிட்டு 3800 எடுத்துட்டீங்க, இது ஒரு ஏமாத்து வேலை இல்லையா சார்? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். உங்களோட ஏசி 35000 ரூபா, 10 மாதமாக பிரித்து கட்டுறீங்க. 3500 கட்டிட்டு வருவீங்க. திடீர்னு உங்கள் ஏசியில் ஏதோ மால் ஃபங்க்ஷன் ஆகிடுது, திடீர்னு ஃபயர் ஆயிடுச்சு, வெடிச்சிருச்சு அப்படின்னு வச்சுங்க, அந்த டைம் பிரச்சனை ஆகிடக்கூடாது அப்படிங்கிறக்காக நாங்கள் போடக்கூடிய இன்சூரன்ஸ் வேல்யூங்க அது. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது உங்களுக்கு சேஃப் தாங்க. நோ காஸ்ட் இஎம்ஐயில் நாங்கள் வட்டி வாங்குறதே இல்லை. ஏனுங்க, இது என்ன 4500 ரூபா டியூ எடுத்திருக்கீங்க? போன தடியாவது பரவாயில்ல, அது 3500 ரூபா எடுத்தீங்க, ஏதோ இன்சூரன்ஸ் சொன்னீங்க, சரி காரம் போயிட்டு தொலைன்னு விட்டேன். மறுபடியும் இந்த மாதம் 4500 ரூபா எடுத்திருக்கீங்க. கரெக்டாக எடுப்பீங்களா இல்லை இப்படியே ஏமாத்திட்டே இருப்பீங்களா சார்? மறுபடியும் நீங்கள் கேள்வி கேட்டே இருக்கீங்க சார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? நாங்கள் கண்டிப்பாக எங்கள் கம்பெனி பாலிசி படி வட்டி வாங்க மாட்டோம். இந்த 4500 ரூபா எதுக்காக நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏசி எடுத்திருக்கீங்க, ஒரு 2 வருஷம் தான் வாரண்டி இருக்குது. அது 2 வருஷத்துக்கு மேலே ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்காக நாங்கள் கொடுக்குற 1 இயர் எக்ஸ்டெண்டட் வாரண்டி தான் அந்த 4500 ரூபா நாங்கள் வாங்குறது. இப்போவும் சொல்கிறேன், நான் வட்டி வாங்க மாட்டோம். நோ காஸ்ட் இஎம்ஐ. இந்த மாசம் ஆமாங்க, 2ஆம் தேதி அக்கௌண்ட்ல பணம் வச்சிருந்தேன், 3ஆம் தேதி வச்சிருந்தேன், 4ஆம் தேதி வச்சிருந்தேன், 5ஆம் தேதி தான் எடுக்காம வச்சிருக்கேன். சரி, சும்மா இருக்குதா எதுக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் வெளியே எடுத்து பயன்படுத்தினோம். ஆனால் கத்தாதீங்க சார், நான் சொல்றது உங்களுக்கு புரியலீங்களா? நீங்கள் 2ஆம் தேதி டியூ அப்படின்னா 2ஆம் தேதி அமௌண்ட் வச்சிருக்கணும். நாங்கள் எங்கள் சர்வர் எப்போ கரெக்ட் ஆகுதோ அப்போ நாங்கள் பணம் எடுத்துக்குவோம். நீங்கள் 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதியே தான் அமௌண்ட் வச்சுருக்கீங்க, 5ஆம் தேதி ஏன் வைக்கல? நாங்கள் 5ஆம் தேதி தான் எடுத்தோம், எங்கள் சர்வர் கரெக்டாச்சு, 5ஆம் தேதியாக பணம் எடுத்துக்கோம். அன்றைக்கி அக்கௌண்ட்டில் இல்லை இல்லை, அதனால தான் பவுன் சார்ஜ் 800 ரூபா வந்திருக்கு. நீங்கள் அதை இப்போ கட்ட வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. நீங்கள் வந்து கடைசியாக ஃபைனலாக என்ஓசி இது பண்ணும்போது அப்போ பொறுமையாக கட்டிக்கிங்க. ஆமாங்க, அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபா இல்லை. அப்புறம் நாங்கள் அந்த பவுன் சார்ஜுக்கு வந்து 800 ரூபா ஃபெனால்ட்டி அதெல்லாம் சேர்த்து ஒரு 2000 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் என்னங்கண்ணே, இது பித்திராட்டமாக இருக்குது. 35000 ரூபா ஏசி நோ காஸ்ட் இஎம்ஐயில் கொடுத்தீங்க, 3500 10 மாதம் கட்டினா க்ளோஸ் ஆயிரும்னு சொல்லிட்டீங்க, சரின்னு எல்லாமே கட்டி க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ 35000 ரூபா கட்டினதுக்கப்புறம் 4000 ரூபா இன்சூரன்ஸு, அப்புறம் 4000 ரூபா எக்ஸ்டெண்டட் வாரண்டி, அப்புறம் ப்ராசஸிங் சார்ஜ் 2000 ரூபா, டாக்குமெண்ட் சார்ஜுக்கு ஒரு 800 ரூபா, அப்புறம் கார்டு சார்ஜுக்கு ஒரு 150 ரூபா, அப்புறம் அந்த கருமை என்ன இஎம்ஐக்கு இஎம்ஐ சார்ஜுக்கு ஒரு 150 ரூபா, இது இல்லாமல் அந்த பவுன் சார்ஜ் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கும்போதே பவுன்ஸ் பண்ணி விட்றீங்க, அப்புறம் அந்த பவுன் சார்ஜ் ஒரு 2000 ரூபா, மொத்தமாக 50000 ரூபா போச்சு. 35000 ரூபா கொடுத்துட்டே 50000 ரூபா கொடுங்குறதா இந்த உங்களோட கம்பெனியா? இல்லை, அப்புறம் எங்கள் கம்பெனிக்கு லாபம் எங்கே இருந்து வருது? இதுதான் ஏங்க, இந்த இஎம்ஐ பிரச்சனைலேருந்து எப்படி தான் தப்பிக்கிறது? அப்புறம் நோ காஸ்ட் இஎம்ஐ ஒவ்வொருத்தரும் ஏமாத்திட்டே இருக்கிறதா? எப்பா, நீ ஃபஸ்ட்டே லாகின் பண்ணும்போதே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. டாக்குமெண்ட் சார்ஜ் இருக்கா, ப்ராசஸிங் சார்ஜ் இருக்கா, வேறு ஏதாவது சார்ஜ் இருக்கான்னு கேட்கணும்ல. வாயை திறந்து கேட்காம ஓடிபி எடுத்துக்க இந்தாங்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சார் வாங்க சார், ஏசி வேணுங்களா? ஒரே நிமிஷம் சார், நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்குங்க சார், பண்ணிக்கலாங்க சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஸ்ரேல். இந்த இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நமக்கு இல்லை அப்படின்னா ஏழை மக்களும் நடுத்தர மக்களும் கண்டிப்பாக நம்ம ஏசி பயன்படுத்த முடியாது. அதே நேரத்தில் ஏசி மட்டும் இல்லை, ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி பொருட்கள் பயன்படுத்த முடியாது. ஏன்னா நமக்கு ஒரு 50000 ரூபா முழுசாக எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட பணம் இல்லை. அப்படி பணம் இல்லாதவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐக்கு போகிற மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் அந்த இஎம்ஐ எடுக்கும்போது அது ப்ராசஸிங் சார்ஜ் எவ்வளோ, டாக்குமெண்ட் சார்ஜ் எவ்வளோ, இன்சூரன்ஸ் எவ்வளோ, எக்ஸ்டெண்டட் வாரண்டி எவ்வளோ, இது தாண்டி வேறு ஏதாவது உங்களது அமௌண்ட் இருக்கா அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்குறதுல, வட்டி இருக்கா இல்லையா, வட்டி இல்லையா அப்படிங்கிறது மட்டும் இது பண்ணி கேட்டு போகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் முழு தகவலையும் தெளிவாக கேட்டுட்டு வாங்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அதை பற்றின ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். இது வந்து யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல. தேங்க்யூ. Love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take